கோவை கொடிஷா மைதானத்தில் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் 6வது பதிப்பாக கோவையின் மாபெரும் உணவு திருவிழா ஜனவரி 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என கவுண்டம்பாளையம் பகுதியில் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் பேட்டி. கோவை மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக ஆண்டுதோறும் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் எனும் உணவு திருவிழாவின் 6வது பதிப்பாக இந்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கோவை கொடிஷியா மைதானத்தில் நடைபெற உள்ளது என இன்று கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வாயிலாக கோவை மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கே என் ராமசாமி, செயலாளர் பாலசந்தர் ராஜு, பொருளாளர் கோவிந்தராஜ், டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் உணவு திருவிழா தலைவர் டேவிட் ஆகியோர் கூட்டாக கூறும் பொழுது, ஜனவரி 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த உணவு திருவிழா நிகழ்வில் 160 ஸ்டால்கள் இடம் பிடிக்க உள்ளது. இதில் அதிகபட்சமாக அசைவ உணவுகளுக்கு மட்டும் 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் உள்ளது என்றார். கடந்த ஆண்டு 70,000 வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் இந்த ஆண்டு 150,000 பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். மேலும் இதற்காக 250 ரூபாய் டிக்கெட் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 12 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு டிக்கெட் இல்லை என்றார். மேலும் 3 நாட்களும் பிரபல பாடகர்கள், திரை நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்றார். இந்த உணவு திருவிழாவை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையர் பாலகிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், மில்கி மிஸ்ட் டெய்ரி நிறுவனர் சதீஷ் குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹோட்டலியர் அசோசியேஷன், நான் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். என் நேம் டேவிட் எங்கில்பர்ட். இந்த டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூரோட சேர்மனாக இருக்கேன். இந்த டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூரோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய உணவு திருவிழா கோயம்புத்தூரில். இது வரைக்கும் லாஸ்ட்டாக வந்தது வந்து ஒரு 70,000 பீப்புள்ஸ் இதில் வந்திருக்காங்க, என்ட்ரி உள்ளே ஆகியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு ஃப்ரம் வெளிநாட்டிலேருந்து எடுத்து வந்த ஒரு ஈவெண்ட்டு. இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய மாபெரும் ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரோட பிக்கஸ்ட் ஈவெண்ட்னு இதை சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து நம்ம ஒரு 1.5 லட்சம் பேர் பக்கம் எதிர்பார்க்குறோம். இதில் வந்து கலை நிகழ்ச்சிகள், மியூசிக் கான்செப்ட்டு, ஸ்வேதா மோகன் அவங்க வர்றாங்க நம்ம சாட்டர்டே அன்னைக்கு. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஹோட்டல்ஸும் இதில் இருக்குது. ஒரு சின்ன கடை, சின்ன ரெஸ்டாரண்ட்லேருந்து பெரிய மல்டி லெவல் ரெஸ்டாரண்ட்டு, 3-ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாருமே இதில் இது பண்ணுறாங்க. கம்மிங் ஜான்வரி 2024 5, 6, 7 இந்த ப்ரோக்ராம் நடக்குது. டிக்கெட்ஸ் வந்து நாளையிலேருந்து எல்லா ஹோட்டல்ஸ், மேஜர் ஹோட்டல்ஸ்லேயே கிடைக்கும். ஈவெண்ட் அன்னைக்கு அங்கே 3 மணிலேருந்து டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். கார் பார்க்கிங் இதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல், தேங்க்யூ. வித்தியாசமான உணவு வகைகள் என்னென்ன மாதிரி? வித்தியாசமான உணவு வகைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காண்டி ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம்ல, பாஸ்தா, மேக்ரோனி, அப்புறம் பர்கர், பீஸா எல்லாமே வருது. காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். அதாவது குவான்டிட்டியும் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது மிஸ்டர் பாலா சொன்ன மாதிரி ஒரே இதில் வந்துட்டு நம்ம எல்லா உணவும் சாப்பிட வைக்கிறதுனால சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எல்லா கடையிலையும் சாப்பிடணும் அப்படிங்கிறத அதோட கான்செப்ட். இப்போ எத்தனை வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த 12 வயசு? நம்ம 12 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம் டிக்கெட். பாரம்பரிய உணவுல இருக்குங்க, வந்துடுவாங்க, ஸ்டால் சமைக்கிறோம். இந்த குழா புட்டு, அப்புறம் நம்ம இது என்ன சொல்கிறது, இப்போ வந்து மில்லட் பேஸ்டாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ அந்த மில்லட் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் உள்ளே இருக்கும். அதையும் அவங்க சிறுதானிய உணவுகள். அப்புறம் நீங்கள் அந்த பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் கேட்டிங்க, அது இந்த பறை, சிலம்பாட்டம், ஜமாபு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபில்லர் ஈவெண்ட்ஸாக இடையில கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ஈவெண்ட்டு, இப்போ மியூசிக் கன்சர்ட் நடக்குன்னு ஒரு பிரேக்கில் அந்த ஒரு 10 நிமிஷம் ஜமாபு நடக்கும். அப்புறம் அடுத்த பிரேக்கில் ஒரு 10 நிமிஷம் பற அந்த இது நடக்கும். இதெல்லாம் பாரம்பரியமாக நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளையும் இதில் உள்ள கொண்டிருக்கோம். பாரம்பரிய உணவுகளையும் உள்ள கொண்டிருக்கோம். அட்வான்ஸ்டு ஃபுட்டுகளையும், பாண்டி ஃபுட்டுலேருந்து நீங்கள் மில்லட் ஃபுட் வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல. இதில் எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிக்கிறோம். 6th ஈவெண்ட்ஸ் போயிட்டே இருக்குங்க, ஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாகவே இருக்காது. மெயின் கான்செப்ட் இருக்கும், இடையில இடையில வந்து உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருந்துகிட்ருக்கும். 6:30 ஆரம்பித்தா 10:30 வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டே இருக்கும், ஃபன் இருக்கும், ஃபுட்டு இருக்கும், ஒரு வந்தால் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம்.